மாநகராட்சி டெண்டர் முறைகேடு வழக்கு மற்றும் சுத்திகரிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் வீரமணி தாக்கல் செய்த மனுக்கள் மீதான இறுதி விசாரணையை அக்டோபர் 12ஆம் தேதிக்கு விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதாவது சென்னை கோவை மாநகராட்சிகள் டெண்டர் முறைகேடு மற்றும் சொத்து குவித்தலாக தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதிகள் பி என் பிரகாஷ் மற்றும் நீதிபதி டிகா ராமன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அறப்பொறி இயக்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா மற்றும் முன்னாள் அமைச்சர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் ஆகியோர் அந்த 2018 டெண்டர் முறைகேடு தொடர்பான புகாருக்கு முதல் இந்த அமர்வுக்கு மாற்றப்பட்டது வரை குறித்த விசாரணையை விளக்கமளித்தனர். இதையடுத்து மாநகராட்சி டெண்டர் முறைகேடு மற்றும் சுற்றுகிப்பு வழக்கு ரத்து செய்ய கோரிய மனுக்கள் மீதான இறுதி விசாரணையை அக்டோபர் 12ஆம் தேதிக்கு தள்ளிவிட்டுள்ளனர். மேலும் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீடித்தும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர்.